உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிற மூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க, எனக்கு 1 hour அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பட்டன் அமுக்குனி அப்படின்னா 1 hour சுத்தம். இல்லை இன்னும் கொஞ்சம் டைமிங் வேணால் 2வது பட்டன் 2 hour, அப்புறம் 3வது பட்டன் 3 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் வச்சுக்கலாம். இல்லை டைமிங் தேவைன்னா நீங்கள் இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு போட்டிங்க அப்படின்னா காலைல வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது. ஏன் வணக்கம் மக்களே, நான் அவங்க மனோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஏர் கூலர் வந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். இப்போதையும் நம்மள்ட்ட ஸ்டாக் நிறைய வந்திருக்கு. ஏன்னா போன வீடியோ நம்ம ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டு வந்தோம், அதில் நல்ல ஒரு மூவிங் இருந்துச்சு. அதை பார்த்து என்ன ப்ரோ ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க தான் நம்ம இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் கிளியாக சொல்ல போகிறேன். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குதுல, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 6 liter தண்ணியை ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நீராவி மூலம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங்கான இதை கொடுக்கும். உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்னு பெட்ரூமு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த வந்து நல்ல ஒரு கூலிங்காக வச்சுக்கோங்க. அது அது எல்லாமே நான் இப்போ ஓப்பன் பண்ணி இப்படி இருக்கு எல்லாமே கிளியராக காமிக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுமாரி பபுள்ஸ் ரோல் கொடுத்துருவாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வெளியே உள்ளே எங்கே ஆர்டர் பண்ணாலும் சரி இதுமாரி நல்லா சேஃப்டி போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கழட்டினா பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். உங்களுக்கு இப்படி இருக்குது பாருங்க, இதுதான் இது. இதை கழட்டினோம்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வரும். லைட்டாக இது உள்ள தான் தண்ணி ஊற்றுற மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து சார்ஜ் கேப்பர் கொடுத்துருவாங்க. இது டைப் சி தாங்க, உங்களுக்கு டேட்டா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்குங்க, இதெல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் காப்பர் காயில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு காயிலுங்க வந்து பார்த்தீங்கன்னா புகஞ்சே போகாது. அதுமாரி வந்து நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கும் கிளியராக காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. இப்போ நான் சார்ஜ் போட்டு எப்படி ஓடுதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீ நார்மல் வாட்டர் ஊற்றினாலே போதுங்க, ஓரளவுக்கு கூலிங்காக வரும். சப்போஸ் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூலிங்காக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து தண்ணி பாதி ஊற்றிட்டு அது மேலே ஐஸ் கட்டியை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பிரித்து உள்ள வாட்டர் ஊற்றிடுறேன். இது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 liter வரைக்கும் தாராளமாக ஃபுல் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் கொடுத்துருவோம். லைன் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு உள்ளே லைட்டு தெரியுதுமா நான் தெரியல, எனக்கு பேக் சைடு தெரியும் பாருங்கள் லைட் உங்களுக்கு. லைட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுமாரி மொத்தம் 7 colors வரும் உங்களுக்கு. கலர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அப்படியே ஃப்ரெண்டில் திருப்புறோம் பாருங்கள். இது ஃபுல்லாக சுவிட்சு மூடு தாங்க, இங்கே ஃபுல்லாக சுவிட்சு பட்டன்லாம் கொடுத்துருவாங்க. இதுகளை இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன். இது இந்த எந்தெந்த மூடு இது யூஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சுற்றுறதுங்க, மொத்தம் 3 levels வரும் உங்களுக்கு. காற்று வந்து நல்லா ஃப்ளோ அடிக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுங்க உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீராவி மூலம் வெளியே கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் லெவல் வச்சிங்கன்னா ஒரே இதுதான் வரும். 2வது லெவல் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். லாஸ்ட்டு 3வது லெவல் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் பாருங்கள். நான் கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வருது பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிற மூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க, எனக்கு 1 hour அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பட்டன் அமுக்குனி அப்படின்னா 1 hour சுத்தம். இல்லை இன்னும் கொஞ்சம் டைமிங் வேணால் 2வது பட்டன் 2 hour, அப்புறம் 3வது பட்டன் 3 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் வச்சுக்கலாம். இல்லை டைமிங் தேவைன்னா நீங்கள் இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு போட்டிங்க அப்படின்னா காலைல வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது. ஏன் மெயினான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இதில் வந்து காப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. காப்பர் மோட்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ நாள் வச்சு ஓட்டினாலும் சரி இது வந்து ஃபால்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ங்க, நிறைய பேர் பர்ஃப்யூம் போகிறமே கேட்பாங்க வரும்போது வாடகை. இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இது இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு கிளாத்துமே ஒன்று வரும். இது பாருங்கள், இந்த கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக ஃப்ரே பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் ஊற்றி உங்களுக்கு இந்த இடத்த இது வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வரைக்கும் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணிடணும். கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அவ்வளோதான், இதுமாதிரி கரெக்டாக லாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம காத்தறி ஃபேனை போடுறோம் அப்படின்னா மெயின் இங்கே மேலேருந்து வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி. பட் இங்கேருந்து வரக்கூடிய காற்று வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங்காக வரும்போது இந்த ஃப்ரே உள்ளே நம்ம பர்ஃப்யூம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வாடை இன்னும் கொஞ்சம் வரும்போது பார்க்க நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா வாடையாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை எனக்கு அது தேவையில்ல, இல்லை பர்ஃப்யூம்லாம் தேவையில்ல, ஒன்லேயே எனக்கு காற்று மட்டும் நல்லா கூலிங்காக வந்தால் போதும்னா நீங்கள் இது மட்டும் ஆன் பண்ணாலே போதும்.
மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு விட்டுட்டு மெயின் இந்த காத்தடியை போட்டு விடணும். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வேண்டாம், எனக்கு மொத்த காத்தையுமே இதாக வேணும்னா நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுக்கணும். அப்படியே இந்த பேக்கில் உள்டாவாக புரட்டிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 360 degrees இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி போகிற காத்த அப்படியே பின்னாடியிலேருந்து தரல, உங்களுக்கு பின்னாலேருந்து வரது அப்படியே முன்னாடி தரல உங்களுக்கு. அப்போ நம்ம மூஞ்சியில் படாது, காற்றி நம்மளுக்கு வரும்போது கூலிங்காக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும், நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம இது இருக்கக்கூடிய ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது டேரெக்டாக நம்ம அவுட் புட் எதுக்கு பார்த்தீங்களா, சார்ஜர் ஹெட்டு அதை நீ போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேணாமே, நீங்கள் இதுமாதிரி பவர் பேங்க் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதுமாதிரி பவர் பேங்க்லேயும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்கில் போடும்போது உங்களுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து ஒரு 5 மணிலேருந்து தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா 1000 mAh அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் டேரெக்டாக கரண்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு போட்டிங்கன்னா காலைல விடிய நீங்கள் இப்போ தூங்கி இருந்தீங்கன்னா அது வரைக்கும் தாராளமாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். இது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரது மட்டும் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும், கீழே உள்ள காத்தடி மட்டும் ஓடிட்டுருக்கும். அந்தமாரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்துருவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி தாங்க அடாப்டர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி அடாப்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வீடியோ பக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை பற்றி ஃபுல்லாக க்ளியர் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி காணிக்கிறீங்க. நம்ம இதுக்கெல்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க, ரெடி அமௌண்ட் கொடுத்தா நம்ம பண்ணி விடுவோம். உதாரணம் சொன்னோம்னா நீங்கள் இப்போதைக்கு இது 1000 ரூபான்னு வச்சிங்களேன், டெலிவரிசு ஒரு 150 ரூபா வரும் உங்களுக்கு. நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நான் புரிய கூட நீ நாளைக்கு கையோட வாங்கிக்கலாம். நாளைக்கு மார்னிங் இல்லை நாளைக்கு மதியம் இல்லை சாயங்காலத்துலேயே நாளைக்கு வந்து ப்ராடக்ட் சேர்ந்துடும். ஏன்னா ஒரு நாள் தான் டைம் கொடுப்பாங்க. நம்ம ரெடி காசுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி போகிறீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி புரிய போகிறேன் அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து சேர்த்து குறைஞ்சபட்சம் 10-12 நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இழுக்கிறாங்க. அது இல்லாமல் டெலிவரி காசு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மல் டெலிவரி ஒரு 150 ரூபா, நீங்கள் அதே கேஷ் ஆன் டெலிவரி போகும்போது உங்களுக்கு 350 ரூபா 400 ரூபா வருது. ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாலேருந்து 300 ரூபாவில் வரும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்த வரையும் ஆச்சு வீடியோ பார்க்குற நீங்கள் உடனே வாங்குற மாதிரி இருந்தால் ரெடி காசு கொடுத்து வாங்க. இல்லை நான் சென்னையில் தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டேட் நம்ம கடைக்கு வாங்க, நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கண்டி கிடையாது, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறது பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். மெயின் பொறுத்தவரையும் இல்லை காப்பர் காயில் கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளங்கிறது 100% வராதுங்க. நம்ம கீழே போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வச்சு யூஸ் பண்ணி டப்னு கீழே போகிறீங்க அப்படின்னா உள்ளே எல்லாமே எலக்ட்ரானிக் பார் பேக்ஸ் தானே, கீழே விழுவும் போது ஏதாச்சும் உள்ளே டேமேஜ் ஆகிப்போச்சுன்னா அப்போ நீங்கள் சீர் பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைக்கிறது ஒரே இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வாங்கி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலை கூலிங்காக வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டோவில் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெயிலுக்கு இப்போ அவங்க ஆஃபீஸ் வேலை பார்ப்பாங்களே அவங்களும் தாராளமாக வச்சுக்கலாம். இருக்கிற இடத்த கொஞ்சம் கூலிங்காக வரும், மெயின் கூலிங்காக ஆல்ரெடி தள்ளும் உங்களுக்கு, காற்று தள்ளும் இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். சப்போஸ் வீடியோ பார்வை கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமே ஒரு சூப்பரான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறதுக்கு லவ் யூ, பை பை. We'll be right back.